Hi friends, welcome to our channel Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகி சேமியா எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க இப்ப அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னங்கறத பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேக் ராகி சேமியா எடுத்துக்கேன். அதை வந்து 3 நிமிஷம் தண்ணியில இந்த மாதிரி ஊற வச்சிரணும். தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துறலாம். இது வந்து நீங்க அதிக நேரம் ஊற வச்சு வச்சிருந்தா இந்த சேமியா வந்து ஆக்சுவலா தண்ணியிலே வந்து குழைஞ்சு போய்டும். அதனால நீங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது. இது அப்ராக்ஸிமேட்டா பாத்தீங்கன்னா 180 கிராம் இருக்கும். நம்ம இன்னைக்கு காரம் தனியா ஸ்வீட் தனியா செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் காரம் வெர்ஷனுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தறலாம். ஒரு பெரிய வெங்காயம், அத நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கேரட், 3 பச்சை மிளகாய், கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பச்சை கடலை பருப்பு, எண்ணெய் தேவையான அளவு, உளுத்தம் பருப்பு, கடுகு, இது ரெண்டும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. நான் வந்து ஸ்வீட் வந்து இன்னைக்கு கம்மியாக தான் செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதனோட மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காய், சர்க்கரை, உங்களுக்கு சர்க்கரை போட வேணாம்னு நினச்சிங்கன்னா பொடிச்ச வெல்லம் கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இடியாப்பம் வைக்கிற ஸ்டீமர் எடுத்து வச்சுட்டு அது மேலே இந்த ராகி சேமியாவை போட்டுடலாம். இது வந்து கரெக்டாக வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த ஆவியில் வேகணும். இப்போ இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் இது நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்திருந்ததில் பாதி மட்டும் எடுத்திருக்கேன். அதில் தேங்காய், சுகர், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை ஆட் பண்ணிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டால் தான் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் வெர்ஷன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காரமும் பண்ணிக்கலாம். இப்போ காரம் வெர்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிருக்கேன். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கிட்ட உளுந்து போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போடுறேன். இது எல்லாமே நல்லா வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுபடணும். இப்போ பாருங்கள், கடுகு உளுத்த மறுப்பு ஓரளவுக்கு செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இதோடவே கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கேரட்டும் இப்போவே ஆட் பண்ணலாம், நல்லா வதங்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கேரட் நல்லாவே சாஃப்டாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தூரம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த ராகி சேமியாவையும் இதில் பேட்ச் பேட்சாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். சேமியா ஆட் பண்ணும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். காய்கறி மட்டும் வதங்கினா போதும், அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை மட்டும் இதில் தூவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ராகி சேமியா ஸ்வீட் அண்ட் காரம் வெர்ஷன் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.